ட்விட்டரில் தொடரும் ஹேஷ்டேக் கலாச்சாரம் சித்தார்த் சாடல். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு patrikai.com. ட்விட்டரில் தொடரும் ஹேஷ்டேக் கலாச்சாரத்தை நடிகர் சித்தார்த் கடுமையாக சாடியிருக்கிறார். நடிகர்களின் பிறந்த நாள், அவர்களுடைய படத்தின் வெற்றி, படத்தின் வசூல் என எதற்கெடுத்தாலும் ட்விட்டர் தளத்தில் ஹேஷ்டேக் ஒன்றை உருவாக்கி அதனை ட்ரெண்ட் செய்வது ரசிகர்களின் பொழுதுபோக்கு. இதனால் ட்விட்டரில் ரசிகர்களுக்கிடையே சண்டையெல்லாம் நிகழும். சண்டையை ஹேஷ்டேக்காக உருவாக்கி அதனை ட்ரெண்டாக்குவார்கள். இன்னும் 100 நாட்களில் பிரபாஸ் பிறந்த நாள் வருகிறது என்று ஹேஷ்டேக் ஒன்றினை உருவாக்கி ட்ரெண்ட் செய்ய தொடங்கினார்கள். சமீப காலமாக ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை மிக வலிமையாக சொல்லி வரும் சித்தார்த் இந்த ஹேஷ்டேக் கலாச்சாரத்தை கடுமையாக சாடியுள்ளார். இது குறித்து சித்தார்த் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், ஒவ்வொரு நாளும் ஹேஷ்டேக் நகைச்சுவையாக மாறி வருகிறது. மக்கள் இதை ஒரு நகைச்சுவை போல கருதி சிரிக்க முடியும். யாரும் ட்விட்டரை விட்டு செல்ல அவசியமில்லை. ரிலாக்ஸாக ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு ஒரு நகைச்சுவைக்கு சிரியுங்கள். எப்படி இந்த விளையாட்டு என்று சித்தார்த் தெரிவித்துள்ளார். இக்கருத்து குறித்து ரசிகர் ஒருவர், இதே கருத்தை அஜித், விஜய் போன்ற நடிகர்களுக்கு கூறி பாருங்கள், விளையாட்டாக இருக்கும் என்று சித்தார்த்தின் ட்விட்டர் கணக்கை குறியிட்டு தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த சித்தார்த், ட்விட்டரில் ஒவ்வொருவரையும் தவறாக பேசுவது வழக்கமாகி வருகிறது. சமூக ஊடகத்தின் கலாச்சாரமும் ரசிகர்களின் நடவடிக்கையும் அடுத்த கட்ட தவறான நடவடிக்கைக்கு செல்கிறது. ஒரு நகைச்சுவையை உருவாக்க கூட ஏன் பயப்படுகிறார்கள்? பல்வேறு விஷயங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நான் கோபப்படுவதும் தீவிரமாக இருப்பதும் அவசியம். ஆனால் நகைச்சுவைக்கு அப்படி இருக்கக்கூடாது. நகைச்சுவையை நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இது போல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா? எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.